என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? அதான் தெரியல. சரி போய் பாக்கலாமா? போய் பாப்போடியா. ஏப்பா தம்பி, அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கிறாங்க? பாவம், யாரே செத்து கிடக்குறாங்க. அப்படியா, நீ பாத்தியா? எப்படி, எனக்கு கண்ணு தெரியாத? கண்ணு தெரியாதா? வாடா. பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? ஆமா, என்ன பண்ணலாம்? அப்பா அப்பா, என்ன விட்டு போயிட்டீங்களா அப்பா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களா அப்பா? போயிட்டீங்களா அப்பா? அப்பா, பத்து மாசம் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்தீங்களே, அந்த மகனை விட்டு விட்டு இப்படி நடு ஓட்டுல செத்து கிடக்குறீங்களா அப்பா? அப்பா அப்பா அப்பா, அப்பா பாட்டு தந்த அப்பா 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 அப்பா, என்னப்பா துக்கம் தாங்க முடியலையப்பா? அப்பா 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 என்னப்பா, நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன்கிட்ட போய் சொல்லணும். இல்ல, அதுக்குதான் அதுக்குள்ள அவசரம் வாங்கிட்டாங்க. அவசரப்படாத, என்ன நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. அவரை பத்தி எனக்கு தெரியாதானே அண்ணே, அவரை எப்படி எப்படி எடுத்து சொல்லணுமா, அப்படி எப்படி பக்குமா நான் சொல்றேனே, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உசுருக்கு நான் கேரண்டி, நீங்க தைரியமா போங்க. சரி, நம்ம எங்கடா இவ்வளவு தூரம், எப்படி எதுல வந்த? சும்மா கேட்டா சிரிக்கிறீங்க. எப்படா வந்து நீ நடந்தா? பஸ்லயா, ரயில்லயா, எப்படா வந்து நீ வந்த? வந்து எதை கேட்டாலும் வந்த வந்தாங்கிறீங்க. எப்படிதான் வந்த? அது அறிவாளி பத்தமவனே. என்னடா இது, ஒரு கால வந்து செருப்பு போட்டிருக்க, பஸ்ல வரும்போது இன்னொரு செருப்பை தொலைச்சிட்டியா? பஸ்ல கூட்டத்துல ஒண்ணுதான் கிடைச்சு, சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சு ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லு. அதுதான் நம்ம டைகர் நாய் செத்து போச்சு, அத சொல்லத்தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். ஏய் டைகர் நாய் செத்து போச்சா? ஆமா. ஐயோ, எப்படா செத்துது? கறியை தின்னு செத்து போச்சு. கறியா? என்ன கறி? நம்ம காமதேனு செத்து போச்சுல, அதோட கறியை இது தின்னு செத்து போச்சு. என்னோட காமதேனு செத்து போச்சா? எப்படா செத்துது? அந்த 50 மாடு செத்து போச்சுல, அதோட சேர்ந்து நம்ம காமதேனு மாடும் செத்து போச்சு. ஏன் 50 மாடு செத்து போச்சா? அவ்வளவு எப்படா செத்துது? நம்ம மாட்டு தொழுவம் தீப்பிடிச்சுல, அதுல கறி எல்லாம் செத்து போச்சு. மாட்டு தொழுவம்? ஐயோ, பாழா போடுறா, பாம்பு போட்டுட்டானா? பாம்பு போடல, தீ புடிச்சு தீ புடிச்சிருச்சு. அதான் எப்படா தீ புடிச்சிருக்கு கேக்குறேன். பக்கத்துல ஒரு புலத்தை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுல ஒரு தீ இதுல பட்டு தீ புடிச்சிருச்சு. போனமா? யார் போனோம்? அப்பா போனோம். ஏண்டா ஒப்ப புலத்தை என் தொழுவு பக்கத்துல கொண்டாந்து எரிக்கிறது? செத்தது எங்க போல? உங்க அப்பாயா? என்னது, அப்பா செத்து போயிட்டாரா? ஐயோ ஐயோ, அப்பா எப்பா, எங்க அப்பா எப்படிப்பா செத்து போயிட்டாரு? அதுவா, உங்க அம்மா செத்து போன அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அம்மா செத்து போயிட்டாங்களா? அப்பா போயிட்டாரு. ஐயோ அம்மா, ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே, எப்படி அப்பா, எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க? அழுகாதீங்க, அழுகாதீங்க. அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல செத்தாங்கல்ல, அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போச்சு. மொத்தத்துல ஃபேமிலியா குளோஸ். இந்த விஷயத்த நம்ம வேற யாத்த போய் சொல்றது? சரி, வந்த வேலைய பாப்போம். என்ன வெயிட்டே காணா கஞ்சப்பைய, ஒரு நாலஞ்சு ஜாமம் எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம். ஏய், ஒரு மீன் மாட்டிருச்சு. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்ய, அந்த மீனை நாலு துண்டா வெட்டி முளகா பொடியில போட்டு பிரட்டி எண்ணெயில போட்டு வறுத்து கொண்டு வா. இந்த ஐட்டத்துக்கு நல்லா இருக்கும். மீன் இருக்க மாட்டேன், முதல் ஒண்ணு எடுத்து ராஸ்கல். ஏண்டா நான் சொல்றது, கோழி மாட்டிக்கிறேன். அப்ப அதோட சௌரியமா போச்சு. சிக்கன் 65 சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஏய், கோழினா கோழி கடை கோயில் தண்டா. யாருன்னு அது? அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனை பத்தி நம்ம விவரம் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். இந்தா
50-50. என கொஞ்சம் ஊத்து ஊத்திடுறேன். ஒரு ரவுண்டு இப்போ உலகம் தாண்டி பல ரவுண்டு. பரமேஸ்வரி ராஜேஸ்வரி நல்லா இருக்க நல்லா இருக்க. பாதாள காளி பத்திர காளி பாதாள முனி இங்க தோண்டு இங்க தோண்டு இங்க தோண்டு இங்க தோண்டு இங்க தோண்டுடா தோண்டு தோண்டு தோண்டுக்க வேமா தோண்டு தோண்டு இங்க தோண்ட சொல்றாங்களே தோண்டா மாட்டி போற சாமி மலையாரு தோண்டு வேமா தோண்டு. ஆஹா பிராந்தி கூட உண்டாயா என் பொண்டாட்டிக்கு தெரியாம புதைச்சு வச்சிருந்தேனே. பொண்டாட்டிக்கு தெரியாம அனுமதி ஏண்டா புதைச்ச? ஒரு பாரி சலக்க மன்னிச்சிருமா? பகல்லையே பாட்டுல காட்டிட்டாங்களே. முக்கியம் வச்சது நானு நீ கண்டு நடமெல்லாம் சொல்லிட்டு இருக்க. சாமி சாமி சொன்ன மாதிரியே கோழித்தல தகடு தகடு வச்சு சீவனை செஞ்சிருக்காங்களே பாவீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோழித்தலையும் தகடுதான். இந்த கோழித்தலை இன்னும் 24 மணி நேரம் இந்த வீட்டுல இருந்திருந்தால் ஓண்டல போயிருக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சாமி? அனத்தடு பரிகாரம் சொல்றேன். 500 ரூபாய் இருக்கு சாமி. இந்தா இதை எடுத்துட்டு போய் கடல்ல யாருக்கும் தெரியாம 7வது அலைய போய் பதச்சிரு. 7வது அலையா? அது என்றதுக்குள்ள என்ன எடுத்துட்டு போயிடுமே சாமி. ஏற்கனவே தண்ணியில என்ன கண்டு இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல வருமானம் தான். எங்க பிராந்தி கண்ணா? டேய் டேய் யாரு? நான் தான் கான்ட்ராக்டர் கண்ணப்ப. எதுக்காக வந்திருக்கீங்க? புஷ்பானந்த சுவாமி ஆசிரமம் இதுதானே? இதுதான். இந்த இறந்த காலம் நிகழ்காலம் அவரை தான் பார்க்க வந்திருக்கிறேன். அவரு டூர் போயிருக்காரு, வர ஒரு 3-4 நாள் ஆகுங்க. ஒரு மனுஷன் ஜெயில அடைச்ச மாதிரி அடைச்சு போட்டு எரும் ஆடு மாதிரி வெளியே ஜாலியா உட்கார்ந்துருக்காங்க. என்ன அது டூர் போயிட்டான்னு சொன்ன? வந்துட்டு போறாரு சாமி. என்ன சாமி? புஷ்பானந்த சாமி. அத சொல்றீங்களா? நீங்க பார்த்தது உண்மைதாங்க, ஆனா நீங்க பார்த்தது அவர் உடம்ப மட்டும்தான். ஆவி மட்டும்தான் டூர் போயிருக்கு. ஆவி டூர் போயிருக்கா? எந்த ஊருக்கு? இந்த ஸ்ரீநாத் பக்ரிநாத் பிரேம்நாத் இப்படி போயிருக்காரு. வர 3 நாள் ஆகும். உங்க மேட்டர் முடிச்சிடறேன். விசிட் லெட்டர் இருக்கா? இருக்க. சீக்கிரம் கொடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். போயிட்டு வாங்க. வரேங்க. என்ன வர்றேன்? ஒரு 700 ரூபா முடியா? எதுக்கு? எஸ்டி பேசணும். யாருகிட்ட? சாமிட்டு தான். அவர்தான் ஆவியாச்சு. அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க? அந்தந்த டெலிபோன் பூத்துல நிப்பாரியா? இது ரொம்ப அதிசயமா இருக்குங்க, ஆச்சரியத்துல ஆச்சரியமா இருக்குங்க. நான் ரொம்ப குடுத்து வச்சவங்க. ரொம்ப குடுத்து வச்சறேன். எவ்வளவு பணம் கட்டிங்க? 200 ரூபாயா? 100 ரூபாய் அதிகமா வச்சுங்க. என்ன பத்தி அவர்கிட்ட நீண்ட தூரம் சொல்லுவீங்க? இவ்வளவு தூரம் போதுமா? ஆமாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க, ரொம்ப திருப்தியா இருக்குங்க. கண்டிப்பா கண்ணப்பா, உன் வீட்டுக்கு போறப்பா. என்ன பத்தி அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். விரல விட்டு ஆட்டிடுவேன். ஒரு நாள் இப்படித்தான் இதே மாதிரி பயந்துகிட்டு பக்கத்தூர் கோடிச்சு. என்னாலே நிக்க முடியல. அந்த அம்மா ஓடாம என்ன பண்ண? சரி, அப்புறம் இந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பல்ல, அவனை பத்தின முழு விவரத்தை சிபிஐ மாதிரி தேடி கண்டுபிடிச்சு ஓட்டு வந்து சொல்லுவேன். நீ மனப்பாடம் பண்ணி பாத்தி அசத்திடணும். அவன் என்ன அசர்றது? நீயே அசர போற. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா. பயந்துட்டியா? அறிவை பத்தி பண்ணாலும் உனக்கு பிடிக்காத. ஒரு வேற முடிஞ்சு ஜனதோஷம்.
ரோட்லதான் கலப்படுவாங்க. நான் தஞ்சாவூர் போயிருந்த இவ யாரு? மதுரை. இந்த பரிசுத்தமான ஆசிரமத்துல எங்களை கேட்காம எப்படி வந்த? நான் தந்து வந்தேன்டா. இன்னைக்கு என் கிளி எடுத்த படம் என்ன தெரியுமா? இரணியாசுர வதம், நரசிம்ம அவதாரம். அதுக்குதான் வந்திருக்கேன். மகனே, அப்பனே, இந்த காந்த கருவாடு உனக்கு அப்பனா? வந்திருக்கும் பெண் குழந்தை யார்? காத்து வந்திருக்கு. அந்த காத்து இழுத்து வெளியே ஊறி தள்ளலா மகனே? ஏமாத்தி உங்களுக்கு
கோசம் போட ஆள குடியா சின்ன குட்டியாந்தியா? அதையெல்லாம் நேத்துக்கு ஏற்பாடு பண்ண. மாலையில ரெடியா இருக்கா? ஆ, மாலையில மாதிரி ரெடியா இருக்காங்க. அண்ணே, நானும் கோசம் போட கூட வரட்டுமா? பெரியோர்களே, தாய்மார்களே, தொண்டர்களே, இத்தனை நாளும் உங்களுக்கு வணக்கம் சொல்ல கை இல்லாத எனக்கு கைக்கு கை கொடுக்க புதிதாக ஒரு தொண்டன் வந்திருக்கிறான். அவனை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவன் தான் இவன். வணக்கம், வணக்கம, வணக்கம். எட்டாவது வட்டத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு இம்மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறேன். தலைவரே, இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைங்க. என்ன பேர் வைக்கலாமா? பெண் குழந்தைங்க. பெண் குழந்தையா? கன்னியம்மன் வச்சு. சரிங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த கை சாதாரண கை இல்ல, உழைக்கும் கரங்கள். நம்மெல்லாம் ஏன் கதர் சட்டை போட்டிருக்கிறோம்? போட்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போட பழக்கம் உண்டு. உங்க அனுமதியோட இதை நான் போட்டுக்கொள்கிறேன், போட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பிடி போட்டதுனால தொண்டை அளவு விட்டு போச்சு. நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க, பழைப்பாங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம, வணக்கம். உணர்ச்சி வெளியே வந்துட்டேன். லண்டன் பிரதமர் டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். அவரை அனைவரும் கைகுலுக்கி வரவேற்றார்கள். இப்ப பார்த்தாலும் கை கைது அப்படியா? நீங்க பேப்பரை தொடக்கூடாது. ஆமா, எங்கடா என் கையால நம்பட்டி? அவர் இன்னைக்கு லீவுங்க. என்ன மிஸ்டர் லீவு? அவருக்கு கை துணிக்கிறீங்க. அவனுக்குமா? நீயா? உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்னவா? நீ கட்டிக்கிற போறிய அந்த பொண்ணு காதலி. என்ன சொல்ற? அவன் காதலியா? ஆமா, நான் அவளை காதலிக்க. அது ஒரு தலை காதல். உனக்கு என்ன ரெண்டு தலையா? அது என் மாமா பொண்ணும். என்ன பிரச்சனை? அதுதான் பொண்ணோட அப்பா என் மாமனாரு. டெல்லி வரைக்கும் செல்வாக்கு, பெரிய கோடீஸ்வரர். அந்த பொண்ணை நீ காதலிக்கலாமா? இதெல்லாம் நடக்கிற கதையா தம்பி? போ, அவர் ரேஞ்சுக்கு நான் தான் மாப்பிள்ள. யாரு நீ? உனக்கு ரெண்டு கையுமே இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? என்னமோ பண்ண போறா. திருட்டு போயில. திருட்டு போயிலா? நானா திருட? நீ செஞ்ச திருட்டுக்காக நான் உள்ள போனேன். திரும்பி வரதுக்குள்ள நாட்டை சுரண்டி அரசியல்வாதி ஆயிட்டேன். இப்ப சொல்ற நீண்டா திருட பொறுக்கி முள்ள மாறி. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா அந்த கல்யாணம் நடந்தே தீரும். நான் நடக்க விட மாட்டேன். முடிய தடுத்து பாரு. மனம் அறிய பாம்பு வைப்ப. பாக்கலாமா? பாக்கலாமா? பாக்கலாம். இன்னும் ரெண்டு நிமிஷம். ஓம் சர்வ மங்களமே சர்வார்த்த சாத்தகே சரணே நாராயணமோஸ்துதே. கட்டி மேளம், கட்டி மேளம். மாங்கல்யம் தந்துராதே நாம் மம ஜீவன ஹேதுனாம் தண்டே பத்ராமி சுபஹே. அபச்சாரம், அபச்சாரம். இந்த கல்யாணம் செல்லாது. மாப்பிள்ளையா நீங்க இருக்கும்போது வேற ஒருத்த தலைக்கிட்ட எப்படி செல்லும்? நீ பேசாம இரு. மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு கையா இருக்குது. என்னோட ஆளுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு ரெண்டு கையும் உள்ள ஒரு ஆளுதான் புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசைப்படியே எல்லாம் நடந்துச்சு. இத பாருங்க, இவருக்கு ரெண்டு கையும் இருக்கு.
இவர்தான் எனக்கு எல்லாமே, என் உயிர், என் தெய்வம், எல்லாமே இவர்தான். வெட்டுக்கிளி வேலப்பா, ஒரு பிராட இன்னொரு பிராட ஏமாத்தி தாலியத்த தப்பு இல்லடா. ஐயோ, பொண்ணோட 5 கோடி ரூபா போச்சு, நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா போயிருந்தா இப்படிதான் நடந்திருக்குமா? நீ தான் ஒத்து வரலையே, உனக்கு சரியான தண்டனை இதுதான்டா. நான் வர்றேன் ஈஸ்வரா, இந்த மாதிரி கல்யாணம் நான் நடத்தி வச்சதே இல்ல. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, தன்னை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி.